ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு வந்து இந்த வீடியோவில் பதிவு செய்யலான்னு விரும்புகிறேன். இது வந்து கிறிஸ்துவ மதத்தை பற்றி கொஞ்சம் ஒரு இருக்கும், பட் இருந்தாலும் அது வந்து காட்டுறது வந்து புத்திஸ்ட் டெம்பிளில் இருக்கும். வாங்க நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ஜப்பானில் ஒரு தீவில் இருக்கக்கூடிய புத்த மத ஆலயம், புத்தர்களுடைய ஆலயம் இது. இது வந்து ஓ மோன்ஜி அப்படின்னு சொல்லி படிப்பாங்க இந்த டெம்பிளோட பேர். ஸோ இப்போ இந்த டெம்பிளில் வந்து நம்ம இப்போ எப்போவுமே டெம்பிளுக்குள்ளே போகிறப்போ ஒவ்வொரு இடத்துலையும் வித்தியாசமாக இருக்கும். இந்த டெம்பிளில் வந்துட்டு பெல் மாதிரி வச்சுருக்காங்க பிடிச்சி, இது இப்போ இந்த கயிறு இழுத்தோம் அப்படின்னம்னா ரெண்டு அடிக்கும் சரிங்களா. ஸோ அதை சும்மா லைட்டாக அடிச்சுட்டு அப்புறம் உள்ளே போகக்கூடிய செட்டிங்கில் செட்டப்பில் இங்கே இதில் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப பழைய கோயில் இது, அதனால தான் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கல் எல்லாமே ரொம்ப அப்படி பிளாக்காக இருக்குதுங்களா. அந்த இது இப்போ ஜப்பனீஸ் மக்களும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ இது வந்து பக்கத்துல செமிட்ரி இருக்குது, அதுலேயே வந்துட்டு அந்த புத்தாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த ப்ரீஸ்ட்டும் இங்கே தான் இருக்கார், புத்த துறவியும் இருக்காங்க. இது வந்து செமிட்ரி கல்ற அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப க்ளோஸாக போனோம்னா நமக்கு அந்த ஜப்பனீஸோடைய ஆர்கிடெக்சர்ஸ் கட்டட பண்பாடு கட்டட வேலைகள் எல்லாம் தெரியும். ஸோ இப்போ இதில் அப்படியே உள்ளே வந்துட்டு இருக்கிறப்ப அதாவது முன்னாடி அந்த 1550-60களில் வந்துட்டு ஜப்பானில் வந்து கிறிஸ்துவ மதத்தை வந்து எதிராக வந்து ரொம்ப கொடுமை பண்ணாங்க, அடக்குமுறை இருந்துச்சு. அப்போ வந்து கிறிஸ்தவங்க யாரும் கோயிலுக்கு போகக்கூடாது, எல்லாமே புத்தர்களுடைய இடத்துக்கு தான் வரணும் அப்படின்னு சொன்னப்போ அப்படி வந்தவங்க வந்து இங்கே பண்ணது தான் வந்து இந்த இடத்துல வந்து சிலுவை மாதிரி இந்த சின்ன முக்கோணத்து வழியாக பார்த்தா சிலுவை தெரிகிற மாதிரி கட்டியிருக்கிறாங்க. அதாவது அந்த கிறிஸ்துவ மதத்தை வழிபட்டுட்டு இருந்தவங்க புத்த மதிப்பண்ணக்கூடாது, புத்த மதத்துக்கு வந்துடணும், இந்த மாதிரி புத்திஸ்ட் டெம்பிளுக்கு தான் வரணும் அப்படின்னு சொன்னப்போ அவங்க வந்து இந்த மாதிரி கட்டட வேலைகள் செய்கிறப்ப ஒரு சின்ன குறியீடு வந்து அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு இவங்க நம்புகிறாங்க. ஸோ அது வந்து அந்த முக்கோணத்து வழியாக பார்த்தோம் அப்படின்னம்னா சிலுவை தெரியும். அவங்க இப்போ புத்த கோயிலுக்கே வந்தாலும் ஆலயத்துக்கே வந்தாலும் வந்து இந்த மூலியமாக இந்த சிலுவை பார்க்குற மூலியமாக கிறிஸ்துவ மதத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலுவை இயேசு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நம்பினதா சொல்லி செஞ்சதாக வந்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் வந்து இன்னுமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ இது வந்துட்டுமே ஒரு ஓல்டு பழைய ஜப்பனீஸ் டெம்பிள், அதனால தான் இதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே அவங்க எப்பவுமே கண்ணாடி கிளாஸ் போட்டு மூடி தான் வச்சுருப்பாங்க. நான் ஸ்பெஷல் பர்மிஷன் கேட்டு இந்த வீடியோ எடுத்தேன். ஒரு சில இடங்களில் வந்து இந்த மாதிரி உள்ளே எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கோபுரமும் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா மரத்தில் செஞ்ச வடிவங்கள், இந்த டிராகன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா புத்த கோயில்களிலும் இருக்கும். இது இல்லாத கோயில் இருக்கிறது இந்த மாதிரி மரத்தில் வடிவங்கள் செதுச்சு செதுச்சு செஞ்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து கல்லில் ஹிந்து டெம்பிள் போனோம் அப்படின்னம்னா கல்லில் செஞ்சுருப்பாங்க, இங்கே வந்து மரத்தில் செஞ்சுருக்குறாங்க. சாரி, நான் வந்து 1500 சொன்னேன், 1800 இது இந்த கோயிலை கட்டியிருக்காங்க, அதனால் 200 பழமையான கோயில் இங்கே. அதுக்கப்புறம் இதனுடைய சரௌண்டிங் எல்லாமே பார்க்குறக்கும் ரொம்ப நல்லா இருக்கும், மேலே ஒரு மலைக்கு மேலே இருக்குது, அதனால் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் வியூ. ஒரு சின்ன செய்திக்காக அந்த இது நான் பதிவு பண்ண விரும்பினேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நம்ம இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.